அனைவருக்கும் வணக்கம் இது கதை ரேடியோ தமிழ் இன்னைக்கு நம்ம வாசிக்க போற சிறுகதையின் தலைப்பு இப்படியும் சில மனிதர்கள் இந்த சிறுகதை எழுதியவர் டிஎன் சுகி சுப்பிரமணியம் அவர்கள் இந்த கதை வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வெற்று வார்த்தைகளால் தோரணம் போட்டு ஆகாச கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆண்மகனோட வாழ்ற ஒரு பெண்ணை பற்றிய கதை தான் இது கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள் கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க கதையை வாசிக்கலாம் வீடே இடிந்து விழும்படியாக வாசுதேவன் கூச்சல் போட்டார் அவருடைய கையிலே இரும்பு போன் பிடித்த குண்டாந்தடி இருந்தது தடி இல்லாமல் அவர் தண்டலுக்கு வரமாட்டார் பேசும்போது தரையிலே தட்டி தட்டி அதட்டல் போடுவது அவரது வழக்கம் வாசுதேவனின் குரலை கேட்டு நடுநடுங்கி போனால் சீதம்மா தரையிலே தட்டிய கம்பின் இடியோசை அவளுடைய காதை செவிடுபட வைத்தது கயிற்று கட்டிலில் படுத்திருந்த சீதம்மா எழுந்து உட்கார முயன்றாள் பாவம் அவள் சீக்காளி அவளுக்கு அருகே மருந்து பாட்டில்கள் அங்கும் இங்கும் வைக்கப்பட்டிருந்தன ஒரு அலுமினிய சட்டியில் நோய் வைக்கப்பட்டிருந்தது அதை மூடிய தட்டு இரண்டு மூன்று எவர்சில்வர் கரண்டிகள் யாவும் அவளுடைய தலைமாட்டின் பக்கம் இருந்தன வாழ்ந்து நொடித்து போன சிதிலம் அந்த வீட்டின் ஒவ்வொரு பொருளிலும் தெரிந்தது என்ன உனக்கு காது கேட்கலையா என்று மீண்டும் கத்தினார் வாசுதேவன் அவரு வீட்ல இல்லைங்க என்று மெதுவாக மூச்சு நின்று விடுவது போல பேசினால் சீதம்மா என்னைக்கு தான் இருந்திருக்காரு உங்க வீட்டுக்காரரு கெட்ட மனுஷன் மரியாதை கெட்ட குடும்பம் வீட்டு வாடகை என்ன ஆகிறது அவர் வந்ததும் தந்துருவாரு என்னமோ அவர் கையில பணம் இருக்கிற மாதிரி பேசுறியே நீ இது உங்களோட மாதாந்திர பொழப்பா போச்சு இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது இன்னைக்கு சட்டி பானைகளை எல்லாம் தெருவில் தூக்கி எரிய போறேன் பாரு வாசுதேவன் சொன்னதை கேட்ட சீதம்மா நடுநடுக்கி போறாள் ஐயோ வேண்டாங்க ஐயா நான் சீக்கு என்று பதறினாள் அட நான் எத்தனை நாள் தான் வந்து கத்துறது நீ பெரிய ஜமீன்தாரிணி மாதிரி வருஷ கிடப்ப எனக்கு என்ன ஆச்சு எனக்கு இப்ப வாடகை எருமை கடாவை வாகனமாக கொள்ள முடியாத நடமாடும் யமன் அவருடைய கைத்தடி யமனின் வாகனத்தை விட முரட்டுத்தனமானது சோலையப்பு முதலி தெருவிலே யாரோ ஒரு குடித்தனக்காரர் அவரிடம் தடித்தனம் செய்ததற்காக அவர் அடித்து நொறுக்கி அள்ளி போட்டிருக்கிறார் குடியேறி தீர்ப்பு முடிந்த பாடில்லை மேல் வாய்தாவாக வழக்கை ஒத்தி போட்டு வருகிறார்கள் என்பதை சீதம்மா கேள்விப்பட்டிருக்கிறாள் பணம் கையில இல்லை என்று சீதம்மா முனகியதை கேட்டவர் மடமடவென உள்கட்டுக்குள் சாடி வந்து நின்றுவிட்டார் எவ்வளவு பெரிய கிங்கரனாக இருந்தாலும் நோயோடு போராடி கொண்டிருக்கும் சீதம்மாவை அவனது துயரமான சூழ்நிலையை கண்டதும் மனம் இறங்குவான் வீட்டுக்கார வாசுதேவன் பட்டணத்து மனிதர் அவர் கிங்கரர் இல்லை என்பது வெளிப்படை உங்ககிட்ட பணம் இல்லைங்கிறது என் காதுக்கு புது சேதி ஒன்னும் ஆரஞ்சு வாங்க பணம் இருக்கு ஆம்லெட் போடுறதுக்கு முட்டை வாங்க மருந்தும் மற்ற பொருட்களும் வாங்க பணம் இருக்கு என்று கைத்தடியை என்று தட்டினார் அங்கே உரிப்பட்டு கிடந்த ஆரஞ்சு பழ தொலியை பார்த்து நைய நறுங்க அதன் தலையில் தட்டினார் காய்ந்து போன தொலியில் உள்ள ஈரப்பசை கசிந்து தரையை நனைத்தது தம்மா நான் ஏமாற மாட்டேன் என் வாடகை பாக்கி என்ன ஆகிறது என்று மீண்டும் கர்ஜித்தார் அவர் கிட்ட வந்து சீதம்மா படுத்திருந்த கட்டிலை பிடித்து விட்டார் இந்த முரடன் கட்டிலுடன் அலாக்காக தூக்கி நடுத்தருவில் வீசி எறிந்து விடுவானோ என்று சீத்தம்மா நடுநடுங்கி போனாள் ஐயா பொறுங்கய்யா பணம் தந்துடுறேன் அலறினாள் பாத்தியா மயிலே மயிலே இறகு போடுன்னா போடுமா எங்க இருக்கு பணம் சொல்லு சீத்தம்மாவினால் எழுந்து நடக்க முடியாது கைத்தாங்களாக யாராவது தூக்கி உட்கார தான் எழுந்து உட்கார முடியும் ஐயா நான் இடத்த சொல்றேன் நீங்களே போய் எடுத்துக்கோங்க சரி இருக்கிற இடத்த சொல்லு சமையல் கட்டில சொல்லு வட பக்கம் ஒரு மர அலை மாதிரி இருக்குது அதுல ரெண்டாவது தட்டுல ஒரு தகர டப்பா இருக்கு ம் சொல்லு அந்த தகரடப்பாவுக்கு வலப்பக்கம் சின்னதா வட்ட டப்பா ஒண்ணுல மிளகாத்தூள் இருக்குது அந்த டின்னுக்குள்ள சின்ன சம்படம் ஒண்ணுல ஆறு பத்து ரூபா நோட்டு இருக்குது போய் தேடி எடுத்துக்கங்க ஐயா நல்ல இடம் பார்த்து தான் வச்சிருக்க என்று முனகி கொண்டே சமையல் அறைக்குள் போனார் வாசுதேவன் மிளகா பொடிக்குள்ள பணம் நிறைஞ்சு சம்பளத்தை மறைச்சு வச்சா எந்த பயதான் எடுக்க முடியும் சரி நான் போய் தேடி பாக்கிறேன் சீதம்மா தன் தமக்கை தனக்கு உதவிய பணத்தை தன் கணவன் கையிலும் கண்ணிலும் படாமல் இருக்க இத்தனை பத்திரமாக மிளகாய் தூள் டப்பாவுக்குள் ஒளித்து வைத்திருந்தாள் தடியுடன் வாசுதேவன் சமையல் கட்டுக்குள் நுழைந்தார் அலமாரியை கண்டார் தகரட்டினை தட்டினார் அடுத்து சிறிய ஓவல் டப்பாவையும் எடுத்தார் மிளகாய்த்தூளுக்குள் இருக்கும் சம்படத்தை துளாவினார் வாங்கி போக வேண்டுமே தூளால் காந்தல் உண்டான கையை செம்பு தண்ணீரை கொட்டி கழுவினார் சமையல் கட்டின் கதவை தடால் என்று சாத்தி மூன்றே எட்டில் முன்கட்டில் வந்து குதித்தார் சீதமா அங்கே வெறும் சம்படம்தான் இருக்கு பணம் இல்ல அட பாவமே அத்தனை பத்திரமா ஆபத்துக்காக வச்சிருந்த பணம் என் புருஷன் கண்ணுல பட்டுருச்சா ஐயா அடுத்த வாரம் வாங்க எப்படியாவது ரெண்டு மாசம் வாடகையும் தந்துடுறேன் என்ன நம்புங்க கோபத்துல கட்டில தூக்கி எரிஞ்சிடாதீங்க என்று கெஞ்சினாள் சீதம்மா அடுத்த வாரம் இல்ல நாளைக்கே என்னுடைய மைத்துனனை இங்க அனுப்புறேன் பிடிவாதத்துக்கு சரியான பாடம் கற்பிக்க போறான் சீத்தம்மா கை கூப்பினாள் அவளுடைய விரல்கள் பயத்தாலும் நடுங்கின அனுப்ப வேண்டாம் அவருக்கு ஈவு இறக்கும் தூளி கூட கிடையாது நிஜமாவே என்னையும் கட்டிலையும் தெருவுல தூக்கி எரிஞ்சிருவாரு என்று கெஞ்சினாள் அவளுடைய கண்கள் கடலாகியது ஆறு மாதத்திற்கு முன் ஒருமுறை பெட்டி படுக்கைகளை தூக்கி தெருவில் வீசிய காட்சியை அவளுடைய நினைவில் இப்போது நிகழ்ந்து கொண்டிருந்தது தண்ணீர் வைத்திருந்த செம்பு தவலையை தெருவில் தூக்கி எறிந்த போது விழுந்து நெளிந்து நசுங்கி போய்விட்டது இங்க பாரு நாளைக்கு நான் மறுபடியும் வருவேன் பணத்தை தயாரா வையி மறுநாள் என் மைத்துனை வருவான் சட்டி பானையை தட்டி நொறுக்கி தாரக்கடையில போட்டுருவான் அவன் வாசுதேவன் வாய்க்கு வந்தபடியே அருள்வாக்கு செய்து கொண்டு போனார் சீதம்மாவின் நோய் இருமல் இரண்டும் துக்கத்தால் அதிகமாயின அவளுடைய இதயம் கொண்டது தலை மாட்டில் இருந்த கஞ்சியை ஒரு மிடறி எடுத்து குடித்தாள் கஞ்சி குமட்டியது கிழித்து போட்ட நாராக கிடந்தாள் சீதம்மா இடையிடையே இருமல் எந்திரமாக இருமி தீர்த்தாள் என்ன சீதம்மா இருமல் அதிகமாயிருக்கா என்று கேட்டபடி அவளுடைய கணவன் ரகு உள்ளே வந்தார் அவருடைய வாய் நிறைய வெற்றில்லை நெற்றியில் முகம் நிறைய மகிழ்ச்சி சீத்தம்மாவிடம் மிளகா பொடி வச்சிருந்த டப்பாவில் அறுபது ரூபாய் பணம் வச்சிருந்தேனே அதை திருடிட்டீங்களா என்று கேட்டாள் ஆமா நான் தான் எடுத்தேன் வீட்டுக்கார வாசுதேவன் வந்து கட்டிலோட சீக்கு காரியான என்ன தெருவுல தூக்கி எரிய போறதா சொன்னாரு கத்துனாரு நாளைக்கு கட்டில தூக்கி தெருவுல போட போறாராம் அவர் மைத்துனோட வர்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு நான் தான் பணத்தை எடுத்தேன் உன்னோட அபிப்ராயப்படி திருடுனேன் ஆனா அந்த பணம் இப்போ என்கிட்ட இல்ல நான் மிளகாட பாக்கல ஒளிச்சு வச்சிருந்த பணம் உங்க கண்ணுக்குள்ள எப்படி விழுந்தது தேடுனே கிடைச்சது அந்த பணத்தை என்ன செஞ்சீங்க அதை வச்சு ரேஸ் ஆடினேன் அப்போ அந்த பணம் பறி போய் ஒரு வாரம் ஆச்சா மருந்துக்கும் கஞ்சிக்கும் எங்க அக்கா இறக்கப்பட்டு கொடுத்த பணம் அது என்ன சாக விடாம காப்பாத்துறதுக்காக நான் வச்சிருந்த அந்த பணத்தையும் தொலைச்சிட்டீங்களே உங்களுக்கு இதயமே இல்லையா என்று அழுது விம்மினாள் சீதம்மா நீ ஏன் கவலைப்படுற பின்ன கவலைப்படாம என்ன செய்யறது நான் வர்ற வழியில அரிசிக்கார தெருவை தாண்டி வரும்போது அந்த தடிக்கம்பு வாசுதேவனை பார்த்தேன் நாளைக்கு அவனுக்கு பணம் தர்றதா இருக்கேன் நாளைக்கு பணம் எப்படி கிடைக்கும் நாளைய பாடு நாளைக்கு இப்பவே அதுக்காக ஏன் கவலைப்படணும் நீ நிம்மதியா இரு என்று ரகுராமன் சிரித்தார் அவருடைய நெற்றியிலே சந்தன போட்டு இலங்கியது காதிலே ரோஜா பூவின் இதழ்களை சொருகி இருந்தார் நோயுடன் உயிருக்கு போராடும் மனைவியின் கவலைக்கிடமான நிலைமையை அவர் மறந்தே விட்டார் என்ன சீத்தம்மா முறைச்சு பாக்குற என்ன நீ இன்னும் புரிஞ்சுக்கிறல பாரு இன்னும் நாலு மாசத்துல நாம இருக்க போற வீடு இது இல்ல அது பெரிய பங்களா ரெட்ட மாடி பங்களா நோய் பிடித்த அவள் முகத்தில் சிரிப்பு நெளிந்தது உன் புருஷனை பத்தி நீ கையால் ஆகாத வயனு நினைக்கிற பாரு பாரு வாசல்ல ரெண்டு காரு வீட்டுல சமையலுக்கு ரெண்டு ஆளு ரெண்டு உயர்ந்த ஜாதி நாயி இத்தனையும் வரப்போகுது பாரு போதுங்க உங்க பகல் கனவு எனக்கு இப்ப கொஞ்சம் ஜவ்வரிசி கஞ்சி காய்ச்சி கொடுங்க கஞ்சி காய்ச்சணுமா நானா எனக்கு ஒரே அலுப்பு தேரடி திரு கந்தசாமி வீட்டுல எனக்கு விருந்து சாப்பாடு அவர் மனைவிக்கு தல தவசமா நான் சாப்பிட்டாச்சு புறப்பட்டு வர்ற வழியில தெப்ப குளத்துக்கு வடகரையில ஜோசியம் ஒருத்தன் எனக்கு ஜோசியம் சொன்னான் ஓஹோ வீட்டு வாசல்ல ரெண்டு காரு வீட்டுக்குள்ள ரெண்டு சமையலான உயர்ந்த ஜாதி நாய் ரெண்டு அந்த அட நீ கிண்டலா பேசுற பாரு இதெல்லாம் நிஜமாவே நடக்க போகுது அப்ப பாரு உனக்கு ரகுராமனோட பெருமை தெரியும் நல்லா நடக்கட்டுங்க இப்போ எனக்கு ரெண்டு கரண்டி ஜவ்வரிசி கஞ்சி காய்ச்சி கொடுங்க இங்க பாரு சீத்தம்மா நான் நல்ல பலமா சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன் உனக்கு ரொட்டி துண்டு வச்சிருப்பிய அத சீனி தண்ணியில நினைச்சு சாப்பிடு பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு மாதம் உன் கஷ்டத்தை பொறுத்துக்கோ அப்புறம் பாரு சீத்தம்மாவுக்கு சிரிப்புத்தான் வந்தது ஆமா அந்த ஜோசி ஜோசியனுக்கு கொடுக்க உங்ககிட்ட காசு எது என்று கேட்டு வைத்தாள் தங்கராசு இருக்கான்ல அவனுக்கு ரேஸ் டிப்ஸ் சொல்லி கொடுத்தேன் அதை கேட்டுட்டு போய் அவன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு வந்துட்டான் அதுக்காக எனக்கு இனாமா ஒரு ரூபாய் கொடுத்தான் அதுல எட்டனாவை ஜோசியனுக்கு கொடுத்தேன் அதுக்கு மேல பணம் இருந்தாலும் அவனுக்கு கொடுத்திருப்பேன் வாக்குல குரு பசியின் கொடுமையும் கணவனின் சேர்ந்து எனக்கு கஞ்சி என்றவள் உதட்டை கடித்துக்கொண்டு கஞ்சி எல்லாம் வேண்டாம் ரொட்டிய சீனி தண்ணியில நினைச்சு சாப்பிட்றேன் என்று சொல்லி முடித்தாள் சீதம்மா என் மேல கோபமா என்று ரகுராமனின் குரல் கெஞ்சியது உண்மையா சொல்றேன் எனக்கு கோபம் இல்லை என்று சிரிப்பை வரவழைத்துக் கொண்டாள் சீதம்மா அந்த சிரிப்பு காலை நேரத்து மேற்கத்திய வானத்தின் நிலவை போல வெளிரி கிடந்தது அப்புறம் சொல்ல ஜூலை நீயும் நானும் வெளிநாடு போகவும் யோகா இருக்குதான் வெளிநாட்டுக்கா உங்களுக்கு அங்க என்ன வேலை இங்கேயே உங்களுக்கு வேலை கிடைக்கல வெளிநாட்டுல என்ன வேலை கிடைக்க போகுது ஆமா புலியூர் மாமாவுக்கு என்ன வேலை அவர் சிகரெட் புகையில ஃபேக்டரிய பார்க்க அர்ஜென்டினா போனாரே மறந்துட்டியா அவர் பணக்காரரு அர்ஜென்டினாவுக்கும் போவாரு ஆஸ்திரேலியாவுக்கும் போவாரு நாம மட்டும் என்ன இப்படி ஏவா போக போறோம் பணக்காரனாகி போகப் போறோம் நாலே மாசம் தேதிய விரல் விட்டு எண்ணிக்கிட்டு நீயும் என் கூட சுவிட்சர்லாந்துக்கு பறக்கப் போற அங்க இருக்கிற ஸ்பெஷலிஸ்டுகளை வச்சு உன் நோயை நான் குணப்படுத்த போறேன் பாரு எண்ணி நாலே மாசம் எல்லாம் கனவு இருக்கும் சீத்தம்மாவுக்கு ஒரு கண்ணில் அழுகை மறு கண்ணில் அவளுக்கு என்று ஒரு கஞ்சி வைத்து கொடுக்க அவருக்கு மனமில்லை விருந்து சாப்பாடு சாப்பிட்ட சோம்பல் என்று சொல்லுகிறார் இவர் சுவிட்சர்லாந்துக்கு என்னை அழைத்து போக போகிறாராம் சீதம்மா நீ சிரிக்கிறியா இல்ல இது இதுவரைக்கும் அழுதது போதும் இனி அவது நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பத்து மாதமாக பாயும் படுக்கையுமாக கிடந்தவள் மனம் விட்டு சிரித்தாள் நல்லது என்ன சீதம்மா நல்லதே நடக்கும் முக்கியமா நாம வாங்க போற வீட்டுல உன்னுடைய அறைய ஏர் கண்டிஷன் பண்ணணுமா ஜோசிய சொன்னான் நீங்க செய்தாலும் செய்வீங்க உங்க கையில இப்போ ஏதாவது சில்ற இருக்கா எதுக்கு சீத்தம்மா காஞ்ச ரொட்டி நாக்கு ருசியா இல்லை கடைக்கு போய் ஒரு பாக்கெட் பிஸ்கட்டும் ரெண்டு மலைப்பழமும் வாங்கி கொண்டு வாங்களேன் எங்கிட்ட ஏது பணம் சீத்தம்மா தங்கராசு கொடுத்த ஒரு ரூபாயில ஜோசி எனக்கு கொடுத்த சில்ற போக ஐம்பது காசு இருந்திருக்குமே அதுக்கு வர்ற வழியில உடுப்பி பவன்ல பாதாம் அல்வா ஒரு பிளேட் சூடா சாப்பிட்டேன் அல்வா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாரு என்ன ருசி என்ன மனம் அப்புறம் மிச்சம் இருந்த காசுக்கு வாசனை பீடா ஒண்ணு வாங்கி வாயில போட்டுக்கிட்டேன் அக்கானோ சித்தியோ வந்து உன்னை இன்னைக்கு ஏன் அவங்க வந்திருந்தா முகம் தெம்பா இருந்திருக்கும் அவங்களும் அஞ்சோ பத்தோ பணம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க யாரும் என்ன பார்க்க வரல விடுங்க நான் எதையாவது தின்னுக்கிறேன் என்ற சீத்தம்மா காய்ந்த ரொட்டியை சீனி தண்ணீரில் நனைத்து ருசி பார்த்து கொண்டிருந்தாள் ரகுராமன் கிழிந்த தனது பாயை உதறி போட்டார் பள்ளி கொண்டார் அழுக்கேறிய தலையணையை தடவியதும் கண்ணை மூடினார் தூக்கத்தோடு தூக்கமாக சீதம்மா என்று குரல் கொடுத்தார் என்னங்க நான் தூங்குனாலும் தூங்கிருவேன் என்ன தேடி நம்ம தங்கராஜ் வருவான் என்ன கூப்பிடுவான் நாங்க இன்னைக்கு மேட்னி ஷோவுக்கு போக போறோம் என்ன படத்துக்கு போறீங்க அது ஒரு ஆங்கில படம் டைவர்ஸ் பேரு அதாவது விவாகரத்து நாலு அவார்டு வாங்கின புகழ்பெற்ற படமா என்னையும் மேட்னி ஷோவுக்கு கூட்டிக்கிட்டு போறதா சொன்னான் அதுக்குள்ள நான் ஒரு கோடி தூக்கம் போட்டுட்டு எழுந்துடுறேன் சரிங்க நீங்க தூங்குங்க அவர் வந்தா நான் குரல் கொடுத்து எழுப்புறேன் நீங்க நிம்மதியா தூங்குங்க சீதமாவின் வார்த்தைகள் கனத்துடன் வந்து விழுந்தன சற்று நேரத்தில் ரகுராமனின் குரட்டையொலி வீட்டிற்குள் வட்டம் சுற்றியது சீதம்மா காய்ந்த ரொட்டி துண்டை சீனி தண்ணீரில் நனைத்து வயிற்றே நிரப்பி கொண்டிருந்தது மாதிரி பெண்களும் ரகுராமன மாதிரி ஆண்களும் இன்னும் இந்த சமூகத்துல தான் இருக்காங்க இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம் நன்றி